மாடுங்கிறது வந்து நம்மளை கூட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு கூட என்ன வந்துட்டா அப்படின்னா நம்ம வாய் விட்டு சொல்லிடுவோம். மாடு வந்து உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஆக்ஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆள் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அதிக மேய்ச்சலுக்கு சௌகரியம் இருந்தால் செலவு குறையும், செலவு குறையும், மாடு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். மேய்ச்சி வந்து கறக்கிற மாடு செலவும் குறையும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆமாம், அப்போ இப்படி கட்டி போறதுங்கிறது வந்து எந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் எங்கேயுமே சாணிங்கிற பேச்சுக்கே இடம்பெறுங்க, சுத்தமாக இருக்கு. அந்த ஃபார்ம் வந்து கிளீனாக வச்சு கிளீனாக வச்சிருக்கணும், வச்சிருந்தா உங்களுக்கு. நண்பர்களுக்கு வணக்கம், நான் சுரேஷ்குமார். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பால் மாடுகள் வளர்ப்பில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். புதிதாக பால் பண்ணை ஆரம்பிப்பவர்கள், அதாவது புதிதாக மாடு வளர்ப்பவர்கள், பால் மாடுகள் புதிதாக வளர்ப்பவர்கள் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பண்ணை அனுபவங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம்லையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மில் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இனி ஒரு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேறு டைப்பில் அவங்க பராமரிப்பு இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பராமரிப்பில் தான் வளர்த்திட்ருப்பாங்க. அது ஒரு சின்ன சின்ன தகவல் வந்து நமக்கு தெரியும். அதுக்கு தான் நான் வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லையும் நிறையா போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் உங்களுக்கு நிறைய தகவல் இருக்கும். இதில் வந்து நம்ம பால் மாடுகள் பராமரிப்பில் ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் தான், இந்த ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சின்னதாக எப்படி ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சு எப்படி நம்ம பெருசாக நம்ம வளர்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். ஆனால் நம்ம பேர் சொல்லுங்கண்ணா. சிவசுப்பிரமணியம். சிவசுப்பிரமணியம். நம்ம ஃபார்ம் வந்து எங்கண்ணா இருக்குது? மண்ணாமட மூலக்கடைம்பாங்க. நம்ம எத்தனை வருஷமா அந்த ஃபார்ம் வச்சிருக்கோம்? நான் வந்து இப்போ 30 வருஷமா இது செஞ்சுட்டு இருக்கேனுங்க. நேரமே 3 மாடு தான் வச்சிருந்தேன். சரிங்க. இப்ப 100 மாடு இருக்கு. 100 மாடு வச்சிருக்கேன். புதுசா பால் பண்ணை பால் மாடுகள் வளர்ப்பவங்க ஃபார்ம் வைக்கிறதுனா எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி. ஒரு ஃபர்ஸ்டா ஒரு ஃபார்ம் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து முதல்ல எப்படி நான் தொடங்கணும்? 5 to 10 மாடு வரைக்கும் வைக்கலாங்க. வைக்கலாம், ஸ்டார்டிங் தொடங்கலாம். பண்ணைய தொடங்குற போது ஒரு 10 மாடுனாத்தான் ஒரு வேலையாள் வைக்கிறக்கோ, இல்ல நம்ம சொந்த ஆள் பார்த்தாலும் ஒரு 10 ரூபா மிச்சமா இருக்கு, அப்பதான் அது கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம அதுல இருந்து படிச்சுக்கலாம். படிச்சுக்கலாம், அதோட சிச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கும். அப்புறம் அப்படியே நம்ம ரன் பண்ணிக்கலாம். தொழுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி தொழுத்து கட்டணும்னா? தொழுத்து வந்து நல்லா காத்தோட்டமாகவும், நல்லா கொஞ்சம் ஏர்வியா நல்லா காத்து இருக்கிற மாதிரியும் பிளாசமாகவும் இருக்கணும். இப்போ அடப்பா வந்து ரூம் பாட்டு இருக்கக்கூடாது. மாட்டுக்கு வந்து எந்த நேரம் காத்தோட்டம் இருக்க வரைக்கும் வியாதிகள் பாதிக்கிறது கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும். இந்த ஷீட்டு ஓடு ஓலை இந்த மாதிரி எது போட்டா நல்லது? ஓலையா இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பெஸ்ட்டு. சரிங்க. என்ன நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி சீட்டை போட்டுக்கிறோம். இப்போ மாடுகள் வந்து எப்படி நம்ம மேய்ச்சல் முறையில் விடுறது நல்லதுங்களா, இந்த மாதிரி கட்டி வச்சு தீவனம் கொடுக்கறது நல்லது? மேய்ச்சலுக்கு சௌகரியம் இருந்தா செலவு குறையும். சரிங்க. செலவு குறையும், மாடு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். மேய்ச்சி வந்து கறக்கிற மாடு செலவும் குறையும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆமாம். அப்போ இப்படி கட்டி போகிறதுங்கிறது வந்து ஆரோக்கிய குறைவு தான். வியாதிகள் எல்லாம் வந்து வாரக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ மாடு கட்டுற போதும் அப்படித்தான் கொஞ்சம் இடைவெளி கேப் விட்டு விட்டு தான். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடப்படப்பாக கட்டியிருப்பாங்க, அது வந்து மாட்டுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் இருக்கும். கொஞ்சம் இடைவெளி, இப்போ 4 அடிக்கு ஒரு மாடுங்கிறாங்க, ஒரு 5 அடியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். நல்லா விலாசமாகவும் நல்லா எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு இடைவெளி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மாடை நல்லா ஒரு. எந்த மாதிரி மாடை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் இருக்குது, சிந்தி இருக்குது, ஜெர்சி இப்படிலாம் இருக்குது. இப்போ நமக்கு பராமரிப்பு குறைஞ்ச மாடு அப்படின்னு எந்த மாதிரி மாடுகள் பார்ப்போம்? இப்போ ஹெச்எஃப் தான் நம்ம ஏரியாவுக்கு, ஹெச்எஃப் தான் போகுது. ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு அந்த இனங்கள் வந்து செட்டப் ஆகும். அந்த ஏரியாவுக்கு எது செலக்ஷன் ஆகுதுங்கிறத பார்த்து நம்ம செய்ய முடியும். அதிக பால் கறக்கிற மாடு வந்து இந்த ஏரியாவுக்கு தாங்காது. கொஞ்சம் ஒரு ஹெச்எஃப் வந்து அதிகமாக தான். ஹெச்எஃப்லேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இடவெட்டு தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், கிராஸ் ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். கரெக்டான ஹெச்எஃப் வந்து நம்ம ஏரியாவுக்கு தாங்காது. அதை நேரத்துக்கு ஒரு 15 லிட்டருக்கு மேலேயெல்லாம் கறக்கிற மாடு வந்து நம்ம ஏரியாவுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாக, கெண்டக பூமி, அதனால நாங்கள் இடவெட்டு தான் முக்காலுமே செலக்ஷன் பண்ணிக்கிறோம். இது ஆவரேஜ் இப்போ என்ன பால் வரும்? கலச்சினியத்துக்கு இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் 2-3 மாடெல்லாம் வந்து ஒரு 10-11 வரைக்கும் கிடைக்கும்.
அதுக்கு மேலே இருக்கிற மாடு இல்லைங்க நம்ம கிட்ட. அது ஒரிஜினல் ஃபீடுக்கு தான் அந்த மாதிரி அதிகபட்சம் கரெக்ட். இப்போ நமக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி மாடுக்கு தான் செட்டப் பண்ணிக்கிறோம். ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் எல்லாம் மாட்டிக்கிறீங்க. ஆமாங்க, வந்து எல்லாம் கம்பல்சரி ஃபேன் மாட்டணுமா மாடுகளுக்கு? கம்பல்சரி வந்து இப்போ மாடு அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த வெப்ப சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனாலையும் சரி ஃபேன் போட்டோம்னா எல்லா நேரமும் மாடு ஜாலியாக அசவெட்டி நல்லா இருக்கு, பால் வந்து குறையாது. அப்போ குளிர்ச்சி காலத்தில் நம்மளுக்கு தேவையில்லை, வேண்டியதில்லை. இந்த அதிகமாக வெப்பம் இருக்கிற நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த நேரத்துலலாம் பார்த்தா நல்லா அசவெட்டுது பார்த்தீங்களா, இல்லாட்டி வாயில் ஒரு மாதிரி ஜல்லொழுக்கிட்டு எஸ் எடுத்துகிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தது வந்து இவங்க அப்பா கிட்ட தான் பேசியிருந்தோம். இவர் வந்து அவங்க சன்னு, இவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? உங்கள் பேர் சொல்லுங்க. பிரதீப். பிரதீப் கிருஷ்ணா. பிரதீப் கிருஷ்ணா. ஆமாம். ஓகே. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து காலையிலிருந்து அந்த சாயங்காலம் வரைக்கும் எப்படி அதனுடைய பராமரிப்பு அப்படிங்கறத ஒன்னு சொல்றேன். நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். காலையில எத்தனை மணிக்கு நம்ம? காலையில நம்மளுக்கு வந்து 2 மணிக்கு வேலைய ஆரம்பிச்சிருவாங்க. 2 மணிக்கு ஃபர்ஸ்ட் என்ன? 2 மணிக்கு வந்தோம்னா எல்லாரும் சாணி எடுப்பாங்க. சாணி எடுத்து அப்படியே கழுவிட்டு வருவாங்க. ஒரு சைடு அப்படியே தவிடு வச்சுட்டு வருவாங்க. சரிங்க. நமக்கு 3 மணிக்கும் போது அப்படி 3:30 போது நமக்கு கிளீனிங் வொர்க் எல்லாமே ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிருங்க. ஃபுல்லா ஃபினிஷிங். ஃபினிஷிங் ஆயிருங்க. ஃபினிஷிங் ஆனா உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு லேபர்ஸ்க்கு கேப்ங்க. அப்புறம் கரெக்டா 4 மணிக்கு மெஷின் மாட்டிடுவாங்க. சரி சரி. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெஷின் தாங்க. கை கரவை எல்லாம் எதுவுமே கிடையாது. ட்ரை ஃபீட் தான் கொடுப்பீங்க இல்லீங்களா? ஆமா, எல்லாமே ட்ரை ஃபீடா கொடுக்க மாட்டாங்க. இங்க உள்ள வச்சு தண்ணி விட்டு கலக்கிடுவாங்க. கலக்கி வச்சிருக்கீங்க. அதுல என்னெல்லாம் நம்ம கொடுப்போம்? இதுல வந்து நம்ம மெயினா வந்து பீர் வேஸ்ட்ங்க, கிழங்கு மாவு, கோதுமை தவிடு, சோயா தவிடு, மக்காணி தவிடுங்க, பெல்லட்டுங்க. இது காலையில 3:30 வச்சிருவீங்களா? ஆமா, காலையில 2:30 வச்சிருவாங்க. அப்ப அந்த டைம்லயே அதே டைமிங் தான் உங்களுக்கு மத்தியானம். அப்படிங்களா? நம்ம ரெண்டு ஒரு நாளைக்கு 2 டைம் தவிடுங்க. 2 டைம் தவிடு. அது முடிச்சதும் என்ன பண்ணுவீங்க? அந்த தவிடு எல்லாம் வெச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மடி இறக்குற சாணியெல்லாம் வளைச்சும் போட்டு மெஷின் மாட்டிக்குவாங்க. மெஷின் மாட்டிடுவீங்க. அதுல இருந்து உங்களுக்கு கறவை ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பால் கறந்ததையுமே நம்ம இந்த ட்ரை ஃபீட், இந்த தவிடு, இந்த புண்ணாக்கு, இந்த இதெல்லாம் தான் நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் வேற எதுவுமே போட மாட்டோம். அதுக்கப்புறம் பில்லு காலையில தவிட்டை வச்சு அப்போ பில்லு போட்டு. எத்தனை மணிக்கு அது போடுவோம்? 3 மணி 4 மணிக்கு பில்லு போட்டுருவோம். பில்லு போட்டுருவீங்க? முத நாளே அறுத்து வச்சிருக்கீங்க? ஆமா, முத நாளே அறுத்து வச்சிருவோம். பசுந்தீவனம் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? மாடு ஃபுல் ரெஸ்ட் தான். ஃபுல் ரெஸ்ட். இடையில அந்த 10 மணியோட நம்ம எல்லாம் அந்த வேஸ்ட் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வலிச்சு ஒரு பக்கம் போட்டுருவோம். ஏன்னா அதுக்கு மேல வந்து ஏன்னா உள்ள இருந்துட்டே இருந்தா வந்து மாடு சாப்பிட்டு அப்ப நமக்கு அந்த மாடு அசவற்றுக்கான ஒரு கேப் வந்து கண்டிப்பா வேணும். 4 மணி 5 மணிக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கேப்புங்க. ஆமா, அது வரைய சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுக்கு பேலன்ஸ் இருக்கிற வேஸ்ட் வந்து எடுத்து போட்டுருவோம், தூரமாக போட்டுருவோம். அது முடிஞ்சா 2 மணிக்கு மறுபடி காலையில் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். 2 மணிக்கு மறுபடியும் க்ளீன் பண்ணி தவிடு வச்சு பில்லு போட்டுருவாங்க. பில்லு போட்டுருவீங்க? பில்லு போட்டு அப்படியே மிஷின் மாட்டிடுவோம். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக கன்றுகள் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாமே இந்த கிராஸ் டைப்புங்கிறதுனால உங்களுக்கு கண்ணை எதிர்பார்க்காது. நம்ம கண்ணு வச்சிருக்கும் போது என்னன்னா இது கூட இன்னும் ஆள் செலவு ஜாஸ்தி. இது வந்து எப்படின்னா ஒரு 10 மாடு ஒரு 30 மாடு லெவலுக்குள்ள இருக்கிறவங்க வந்து கண்ணு வச்சு மேய்ச்சு அதை செனப்பிடிக்க வச்சு கறக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். பட் இது வந்து இந்த அளவுக்கு போறப்ப உங்களுக்கு 100 மாடு அப்படின்னா அப்ப உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா கண்ணும் ஆயிரும். அப்ப அது வந்து உங்களுக்கு எல்லாமே வச்சு மேனேஜ் பண்ணி கொண்டு போறது ரொம்ப சிரமம். அளவா ஒரு 10 கண்ணு நிறுத்திக்குவோங்க. நமக்கு நல்ல கண்ணுல ஒரு 100ல 10 தான் நல்ல கண்ணு வரும். அது காலக்கண்ணு அதெல்லாம் கழிச்சு விட்டு போட்டு நல்ல நல்ல கண்ணுகள் மட்டும் நிறுத்திக்கும். மாடுகளை வந்து வாரத்துக்கு ஒருக்க மாத்தி கட்டணும். நம்ம மாத்தி கட்டணுங்களா? வெயில்ல கட்டிடுவோம். வெயில்ல அப்படியே இதுலயே கட்டிடுவோம். என்னன்னா அதுக்கான ஒரு ஒரு உங்களுக்கு வார ஒரு டைம் ஒரு பேட்ச் மாறுறப்ப உள்ளயே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வெயில் பட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ வெளியே போய் வந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளைமேட் உள்ள சூடா இருந்தாலும் உங்களுக்கு வெளி கிளைமேட்டுக்கு ஈக்குவலா வராது. அப்போ உள்ள இருக்கிற அந்த ஷெட்டுக்குள்ள இருக்கிற கிளைமேட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கும். அதுக்காக வந்து கொஞ்சம் அப்ப மாத்தி கட்டுவோம். அது கட்டிட்டு ஒரே நாள்ல மறுபடியும் திரும்ப ஒரே நாள் இல்ல, அது வந்து ஒரு 10 நாளைக்கு கன்டினியூஸா வெளியே வெளியே இருக்கு. கறவு மாடே வெளியே வெளியில வச்சுதான் வெளியே கறக்குறதே உங்களுக்கு வெளியே வச்சுதான் கறப்போம். வெளியே வச்சுதான் கறப்போம். 10 நாள் வெளியே வெளியே. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு நார்மலா நம்ம பண்றாங்களா பண்ண மாடு இல்லாம ஒரு பழைய கிளாசிக் மெத்தட் மாதிரி வெளியே உங்களுக்கு A to Z எல்லாமே தவிடு வைக்கிறது வெளியே, பில்லு போறது வெளியே, பால் கறக்கிறது வெளியே. அந்த 10 நாள் வந்து உங்களுக்கு மாடு கையில தான் கறப்போம். வந்து ஒரு மாசத்துல எவ்வளவு நாள் கையில கறப்பீங்க, எவ்வளவு நாள் மிஷின்ல இருக்கும்? ஆனா ஒரு 10 மாடு ஒரு சைடு மாடு 10 மாடு வந்து உங்களுக்கு வெளியே போயிடும். அப்ப அங்க வெளியே இருக்கிற அந்த 10 மாடு வந்து உள்ள வந்துடும். அந்த 10 நாள் வந்து ரெகுலரா உங்களுக்கு அந்த மாடு வெளியே இருக்கும், இந்த மாடு உள்ள இருக்கும். அப்ப அடுத்த 10 மாடு வெளியே போயிடும், அந்த 10 மாடு உள்ள வந்துடும்.
மழை வெயில் எல்லாம் அப்படியே எல்லாத்துக்குமே மழை பெஞ்சா உள்ள தனியா செட்டில் இருக்கு. செட்டில் மழை பெய்யறப்போ ரொம்ப மழை பெஞ்சா உள்ள கொண்டு வந்து வச்சிருவோம். அது வந்து மாடு வாங்குறது பெருசு இல்லைங்க, எவ்வளவு சோர்ஸ் மட்டும் இருந்துட்டா பத்தாதுங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்து எந்த விதமான மாடு சூட் ஆகும் என்ன அப்படிங்கறது வந்து இருக்கு. இப்ப இந்த மாடுகள்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வெயிலா இருந்தாலும் நார்மலா இருக்கு, தாங்கிக்கும். ஆனா இதே ஓவர் ஹீட் ஆனாலும் உங்களுக்கு பியூர் எச்எஃப் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கண்டிஷன்ல வராது. வந்தாலும் உங்களுக்கு இது இதோட ஈல்டை விட கம்மியா தான் வரும். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சூடு வந்து அதனால தாங்க முடியாது. அதுக்காக நம்ம வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் போறதில்ல, மீடியமான பட்ஜெட் ஈல்டிங். இதுல அதிகபட்ச ஈல்டிங்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் தான் நம்ம இதுல கறக்குங்க. இப்போ வந்து ஃபேட் அதிகமா இருக்கிறது அப்படின்னா எந்த மாட்டில் ஃபேட் அதிகமா இருக்கிறது நம்ம உள்ளேயே பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு சைட்லையும் வந்து உங்களுக்கு இந்த செவலை காரி வந்து மிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருப்போம். என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பியூர் சட்டை மாட்டை விட இந்த காரி மாடு, செவலை மாடு, இந்த பிள்ளை மாடுகள் வந்து கொஞ்சம் ஃபேட் வந்து அதிகமா வரும். அதுக்காக வந்து நம்ம அந்த ரேட்டு காம்ப்ரமைஸ்க்காக உள்ள எல்லாம் கலக்கி கலக்கி தான் கட்டியிருப்போம். இப்போ பராமரிப்பு கம்மி அப்படின்னா ஹெச்எஃப்ஆ, ஜெர்சியா, சிந்தியா அப்படி உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏவரேஜா எல்லாமே ஒரு என்ன ஒரு இன்டேக்ல வேணா கொஞ்சம் சின்ன வித்தியாசம் வரலாங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மாடுங்கிறப்ப உங்களுக்கு பெருசா தான் போ சின்ன மாடு அளவா தான் சாப்பிடும், அவ்வளவு. உங்களுக்கு மத்தபடி பெரிய வித்தியாசம் எல்லாம் எதுவும் வந்துடாதுங்க. இப்ப ஹெச்எஃப், சிந்தி, ஜெர்சி இதுல வந்து எது அதிகமா பால் கறக்கிறதுன்னா ஹெச்எஃப் தான் கறக்குங்க. நமக்கு ஒரு 100 அண்ணன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 30 அண்ணமாவது வந்து இந்த மாதிரி டைப் இருக்கணுங்க. ஜெர்சி சிந்த டைப் இருக்கணுங்க. இந்த மாடும் வந்து உங்களுக்கு 8 லிட்டர் வருங்க. ஆமாங்க, இந்த மாடுகள் வந்து மழை காலத்துல பராமரிக்கிறது ரொம்ப இதுங்களா, வெயில் காலத்துல பராமரிக்கிறது கஷ்டமா? உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா வெயில் காலத்துல வந்து அடிஷ்னலா தண்ணி தேவைப்படும். ஏன்னா 2-3 டைம் வந்து உங்களுக்கு இப்ப நம்ம 3 டைம் நினைக்கிறோம் அப்படின்னா கூடுதலா இன்னும் 2 டைம் நினைக்க வேண்டியது வருங்க. பளிச்சுன்னு கிளீன் பண்ணி எடுக்காட்டி மாடு வந்து ஃபுல்லா நலையிற அளவுக்கு நலைச்சு விடணும். ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு கம்மியாகாது. ஏன்னா அந்த மாடு கேறுக்கு ஜல் ஒழுக்கிட்டே இருக்கும், பின்ன கெஸ் வாங்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கரெக்டாக நமக்கு தெரியும் அந்த சூடு ரொம்ப ஆகிறப்போ ஒரு நல்லா நல்லா சுட்டோம் அப்படின்னா மாடும் கொஞ்சம் தெம்பா இருக்கு. நான் இப்போதான் ஒரு ஃபார்ம் வைக்கிறேன் அப்படின்னா எத்தனை மாட்டில் தொடங்கலாம் அப்படிங்கறத ஒரு சுருக்கமாக சொல்லிடுங்க. சுருக்கமாக அப்படின்னா நமக்கு வந்து மெயின் வந்து சோர்ஸ் மட்டும் பத்தாதுங்கண்ணா. இதுல வந்து என்ன அப்படின்னா மாடுங்கிறது வந்து நம்மளை விட ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு கூட என்ன வந்துட்டா அப்படின்னா நம்ம வாய் விட்டு சொல்லிடுவோம். மாடு வந்து உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன ஆக்ஷனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆள் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 5-10 மாடுங்க. அந்த 10 மாடுல வந்து நம்ம பழகணும். அனுபவம் வேணும் நமக்கு. அனுபவம் வேணும், கண்டிப்பாக வேணுங்க. அனுபவம் இல்லாமல் தொடங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு எந்த நேரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோகிக்கவே முடியாதுங்க. வந்துட்டாலும் அதனால சொல்லவும் முடியாது. அப்போ நம்ம வந்து அது மேக்ஸிமம் ஒரு 24 மணி நேரம் அதை ஒரு நோட்டத்திலேயே தான் இருக்கணும். 10 மாடு வச்சு ஃபார்ம் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது எவ்வளோ இடம் வேணுங்க? ஆனால் குறைஞ்சது இடம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ரெகுலராக வெளியெல்லாம் போகிறாங்க, ஒன்றுமே இடமே இல்லாதவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே விலைக்கு கூட வைக்கலாம், வைக்கலாங்க. அது வந்து அவங்கவுங்களோட எப்படி சொல்றது டேஸ்ட் வசதியை பொறுத்து. ஒன்றுமே இல்லாதவங்க ரோட்டில் கட்டி வச்சும் மேய்க்கிறாங்க, இருக்கிறவங்க 10 சென்ட் இடத்துலையும் பண்ணுறாங்க. நல்லா கிராண்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கிராண்டாக பண்ணுவாங்க. சும்மா டெய்லி ஒரு கூலிக்காக பண்ணுறவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ரோட்டில் மேய்ச்சி கொண்டு வந்து கட்டுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் 4 மாடு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த இது பீர்வேஸ் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பண்ணுற பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க. ஒன்றுமே ஒரு கார் நிற்கிற இடம் தான் இருக்குங்க, அதுக்குள்ளே 3 மாடு லைனாக நிற்குங்க. A to Z அவங்க எல்லாமே அதுக்குள்ளே தான் பண்ணியே அவங்க லோக்கல் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பால் மாடுகள் வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா? சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இது கேரண்டியான தொழில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாதம் இப்போ நம்ம 100 அண்ணா இருக்குதுன்னா அந்த 100லையுமே கறவை வராதுங்க. 10 அண்ணா அரை நேரம் கறக்கும், 2 அண்ணா ஒரு நேரம் கறக்கும், ஒரு 10 அண்ணா சினையாகவும் நிற்கும். அப்போ நம்ம ஏவரேஜ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 100 அண்ணா இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு 600 லிட்ரு ஊற்றினா அப்படின்னா தான் ஒரு 6 லிட்ரு ஏவரேஜ் பண்ணால் தான் நம்ம கூலிக்காரங்களுக்கு கூலி கொடுக்க முடியும். தீவன செலவு இருக்குது அப்படின்னா தான் நமக்கு ஒரு லிட்டருக்கு நமக்கு 2 ரூபா நிற்குங்க. ஒரு நேரம் சினை நிற்காமல் போக ஒரு மாடு, அந்த மாடு நம்ம கழிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரே ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏறக்குறைய போன இது எல்லாமே நம்ம டேக்கிள் பண்ணி போனோம் அப்படின்னா தான் ரொம்ப நாள் நிலச்சி நிற்க முடியும். பக்குவம்னு ஒன்று இருக்குங்கண்ணா. நிறைய பேர் வந்து இந்த கஞ்சி தண்ணி ஊற்றியும் வைக்கிறாங்க, தவிடு போட்டும் வைக்கிறாங்க. நம்ம வந்து இதில் அந்த சின்ன மாடு பெரிய மாடுங்கிற வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. தவிடுன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான். பில்லுன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அதான் வேண்டாம்னு வைக்கிறது தான் நம்ம வேஸ்ட்டு தான் தூக்கி போடுமே தவிர நம்மளா கம்மி பண்ணி போகணும். ட்ரை ஃபீடு கொடுக்குறதுக்கும் பசுந்தீவன் கொடுக்குறதுக்கு என்ன ட்ரை ஃபீடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது நம்ம ஏரியா சைடு வந்து ட்ரை ஃபீடு கிடைக்காதுங்க.
இப்போ நம்மளுக்கு வந்து தோட்டம் நிறையா இருக்குது, அப்போ நம்ம வந்து பசுந்தையோட நம்ம ஓனாக ப்ரொடியூ உற்பத்தி பண்ணிக்கிறோங்க. இது வந்து அன்னாடு உங்களுக்கு இவ்வளோ மாட்டுக்கு வந்து வெளியே வாங்கி வந்து போட உங்களுக்கு செலவு மறுபடியும் ஜாஸ்தி தான் ஆகும். இப்போது வக்கிப்பிலே வாங்கினா அப்படின்னா ஒரு கட்டு 200 ரூபா 250 ரூபா வரை விற்கிறாங்க. எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 மாட்டுக்கு தான் நல்லா போட்டோம்னா ஒரு 10 மாடு 9 மாடு தான் போட முடியும். இந்த மாடு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கின மாடு இல்லைங்களா? ஓகே. இது எத்தனை வருஷம் மாடில் வாங்குறீங்க? இது கரெக்டாக 2009லேயோ 10லேயோ வாங்கினேன். 9ல வாங்கினேன். என்ன வெரைட்டி மாடுக்கு இது? அண்ணா இது வந்து கிராஸ் டைப். கிராஸ் இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன கிராஸ் இது? இது என்ன கிராஸ்னு கரெக்டாக எனக்கு தெரியல. இல்லை இது கொம்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. உங்களுக்கு இது பாலே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி? ஆமாம். நான் நினைக்கிறேன் ஜெர்சி மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஜெர்சியோட கிராஸ், ஜெர்சி கிராஸ் தாங்க. இருக்கிற மாட்டிலேயே இந்த மாடு தான் ரொம்ப பழைய மாடு கிராஸ். இது இது அந்த படுத்து வைக்கிற மாடு, அந்த படுத்து வைக்கிற மாட்டோட கண்ணு தான் இந்த மாடு. வெளிய இருக்கிற மாடுகளுக்கு பிரச்சனை இல்லைங்க, உள்ள இருக்கிற மாடுகளுக்கு வந்து கம்பல்சரி வேணும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காங்கிரீட் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. உங்களுக்கு இதே வந்து ரெகுலரா மாடு வந்து 24 hours உள்ளே தான் இருக்கு. மாடு எனக்கே படுக்கும் போது உங்களுக்கு இந்த முட்டி எல்லாம் தேய்மானம் ஆயிரும், சுண்ணாயிரும். குழம்பு வந்து அந்த விறுவிறுப்புலயே இருந்துட்டே இருந்துச்சுன்னா குழம்பு வந்து சீக்கிரம் ஊறிடும். சரி சரி. அப்ப அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுங்கிறது வேண்டி நம்ம மேட் போட்டு இங்கே இது வந்து உங்களுக்கு சாணி எடுக்கிறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து சூப்பராக இருக்கும். சீக்கிரம் கத்த கத்த பழகு. இவ்வளோ சாணி கிடக்கிறது இங்கே எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கலருக்கு ஒரு 20 நிமிஷம் மாடெல்லாம் சேர்த்து தரணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம். இந்த மேட்டு கடியில் வந்து இப்போ புழு அந்த மாதிரியெல்லாம் வர்றதில்லை. நம்ம அதனால தான் நிறைய பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரப்பர் இங்கே இப்போ மேட்டை போட்டு சரி அப்படியே உங்களுக்கு பின்னடிச்சோ இல்லை ஆணி எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலாம். என்ன அப்படின்னா வேலைக்காரங்க மெயினாக வச்சுருக்கிறதே வந்து நம்ம மாட்டுகளை பராமரிக்கிறது. அவங்க நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஆட்காரங்களுக்கு வந்து லெவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மடிவீக்கம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும். சரி சரி சரி. அதனால இந்த மேட் வந்து எப்போ கழுகி மேட்டை வந்து கழுகி இது என்ன அப்படின்னா இப்போ அவங்க எடுக்கும்போதே அடி எடுப்பாங்க. இப்போ தண்ணி அடிக்கும்போதே வந்து கழுகி அடிக்கும் போதே அடியை விட்டு கழுவிடுவோம். மேட்டு கடியில் தண்ணி விட்டு கழுவி. ஆமாம் இல்லைங்களா? டெய்லி எத்தனை மாதிரி கழுவி விடுவீங்க? இந்த மாதிரி டெய்லி 3 டைம் 3 டைம் கழுவிங்க. இப்படி காம்பு மாடு எல்லாமே கழுவி விட்டு சரிங்க. எந்த மாட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். காம்பு எங்கேயுமே சாணிங்கிற பேச்சுக்கே இறந்துருக்கிறேன். சுத்தமாக இருக்கும். அந்த பாம்பு வந்து கிளீனாக வச்சு கிளீனாக வச்சிருக்கணும். வச்சுருந்தா தான் உங்களுக்கு அந்த வடிவீக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரேருங்க. மாடுகளுக்கு வந்து இந்த கால்சியம் சத்து கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அது அந்த மாதிரி எல்லாம் வரதுங்களா? வருங்க. ஒன் ஹவர் இந்த கண்ணு போடுற மாடுகளுக்கு வரும், உள்ள இருக்கிற மாடுகளுக்கு வராது. வராது. இப்போ இந்த கால்சியம் சத்து கம்மிக்கினால கால்சியம் தாணிக்கு அதெல்லாம் நம்ம கொடுக்குறது இல்லைங்களா? இல்லை அதெல்லாம் எதுவுமே அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து கறக்கிறது வந்து ரொம்ப எல்லாரும் வந்து 6 மாசம் 7 மாசத்தோட தான் கறக்கிற நிப்பாட்டிடுவாங்க. சரி சரி. நாங்கள் வந்து 9 மாசம் கறப்போம். கறப்பீங்க 9 மாசம் கறப்போ அதுக்கு மேலே திடீர்னு கறந்துட்டு போட்டாலும் சரி சரி சொல்றதுக்கு இல்லைங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து சென யூசி போடுறது வந்து ரொம்ப லேட்டாக போடுறோம். சென யூசி 6 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் போடுவீங்க. போட்டோம்னால எனக்கு ஒரு மாடு வந்து இப்போ குறைஞ்சது 1.5 வருஷம் 2 வருஷம் ஈஸியாக கறக்குறது. ஈஸியாக தான் மாடுகளுக்கு வைக்கிற அந்த ட்ரை ஃபீடு இல்லைங்களா? இதில் இப்போ நம்ம என்னெல்லாம் போடுறோமோ எத்தனை கிலோ வந்து இந்த பாக்ஸில் வந்து எத்தனை கிலோ இருக்கு? இது வந்து மரவெள்ளிங்க. ஒயிட்டா இருக்கிறது வந்து மரவெள்ளிங்க. இது வந்து கோதுமை தோடுங்க. கோதுமை தோடுல நைஸ் தோடுங்க. பெல்லட்டு சோயா தோடு. சோயா வந்து இதுக்குள்ள தெரியாதுங்க உங்களுக்கு. இப்போ மொத்தம் இதுல வந்து 7 இருக்குங்களா? 7 ஐட்டம் 7 ஐட்டம் இருக்கு. 7 ஐட்டம் இருக்கு. 7 ஐட்டம் சேர்ந்து 12 கிலோ கொடுக்குறீங்க. 12 to 14 கிலோ. இதுல பெல்லட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? பெல்லட்டு வந்து நமக்கு ரொம்ப கம்மியா எல்லாத்தோட பெல்லட்டு வந்து கம்மியா தான் கொடுப்போம். 1 கிலோ 1.5 கிலோ தான். 1.5 கிலோ. இப்ப இத வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு நேரம் இது 2 நேரம் கொடுப்பீங்க? இதே சேம் தான் 2 நேரம் 2 நேரம் கொடுப்பீங்க. இந்த மாடுகளுக்கு தண்ணி தேவையான ஆட்டோமேட்டிக் இல்லைங்களா? 2 நேரம் பச்சை தண்ணி வைப்போம். பச்சை தண்ணி 2 நேரம் பச்சை தண்ணி 2 நேரம் தவிடு தண்ணிங்க. சரி சரி. தண்ணி வந்து உங்களுக்கு கேட்டு வேலை அங்கங்க இருக்கு. அது
ரெண்டு டைம் மூணு டைம் ஓபன் பண்ணி விட்டோம்னா இந்த காடிலேயே வந்துருங்க ஃபுல்லா. ஓ இதுல வந்துறாங்க. க்ளோஸ் பண்ணி அங்க க்ளோஸ் பண்ணி வெச்சோம் போட்டு இத ஃபுல் பண்ணிடுவோம். ஓ ஃபுல் பண்ணி வெச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் அந்த 10 மணிக்கு வேஸ்ட் எல்லாம் வெளிய எடுத்து போட்டும் போட்டு ஃபுல் பண்ணி வெச்சிருவோம். சரி. ஃபுல் பண்ணி வெச்சிட்டோம்னா குடிக்குற மாதிரி குடிச்சுக்குங்க. குடிச்சுங்க. அப்புறம் ஓபன் பண்ணி விடுங்க. அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுருவோம். அது ஒரு டைம் தான். ஆமா ரெண்டு டைம். ஈவினிங் ஒன் டைம் காலையில ஒன் டைம். அது தீனி சைடுல முடிச்சிருக்கோம். இன்னை உங்களுக்கு மெயினா வந்து பச்சை தண்ணி வந்து பெரும்பாலும் குடிக்கிறது இல்லைங்க. என்னன்னா நம்ம அந்த சூப்பர் நேப்கின்ங்கிறது வந்து அதிக தண்ணி சத்து உள்ளது. சரி சரி. அப்ப அது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சாப்பிடறதுனால தண்ணி ஏதோ ரொம்ப ரேரான மாடு தான் குடிக்குது. குடிக்கும் குடிக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பால் மாடுகள் வளர்க்கறது எப்படி அப்படின்னும், இப்போ புதுசா பால் பண்ணை தொடங்குறவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் டிப்ஸ் அப்படிங்கறதும், நம்ம எந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க. இது வந்து நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் தகவல்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.